நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் 9943299940 வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது வெயிலை போலவே பிரச்சாரமும் அனல் பறக்கிறது இந்த நேரத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் தென் சென்னையின் அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்த்தனை அவசர அவசரமாக பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம். லாஸ்ட் லெக்கில் இருக்கார். என்ன தான் நடக்குதுன்றதை அவர்கிட்ட சொல்லணும்னு கேட்டிருக்கோம். வணக்கம் டாக்டர் ஜெயவர்தன். வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். சந்தோஷம். அண்டு பிரச்சாரத்தோட கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பல இடங்களுக்கு நீங்கள் தொகுதி முழுக்க ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான். வாட்ஸ் யுவர் ஃபீலிங், ஐ மீன் என்ன ரியாக்ஷன் கிரவுண்டில் பார்க்குறீங்க? மக்கள் விசிபிளாக மிகப்பெரிய கோபத்தில் வந்து திமுக அரசாங்கத்து மீது இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம சூலிங்கநல்லூர் வேளச்சேரி ஏரியெல்லாம் கிட்டத்தட்ட இந்த அளவிற்கு தண்ணீர் இருந்தக்கூடிய இடத்துல தான் எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வெள்ளத்தை ஏற்படுத்தியதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்காத அளவிற்கு அவங்களுக்கு வந்து பொய்யான விதத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா 95% பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதெல்லாம் மக்கள்கிட்ட காம்ப்ளசன்சி வந்துருச்சு இல்லைங்களா? மக்கள் இல்லை கேட்குறேன், சரி ஏதோ நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை இருக்கலாம் அப்படின்னு நினச்சி மாட்டிக்கிட்டாங்க மக்கள். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுக்க முடியாத அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ ஒரு ஃபால்ஸ் அப் கொடுத்து அதனால் பார்த்திங்கன்னா 4 நாள் பட்டினி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அதனால் அங்கே போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அதுலேயும் பாருங்கள், ஒரு 6000 ரூபாய் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் முடிவெடுத்து அந்த 6000 ரூபாய் கூட அவங்களுக்கு தரல அந்த அரசாங்கத்தில். ஸோ இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அரசாங்கம், மக்களை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம், வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம். ஏங்க, நாங்கள் ஒரு திட்டத்திற்கு நிதியை போடுறோம், அந்த திட்டம் உங்களுக்கு நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதை கண்டினியூ பண்ணணும், அதை வந்து செயல்படுத்தணும், அந்த நடவடிக்கை அந்த பேசிக் கான்செப்ட் கூட எடுக்காத, அந்த நெசசிட்டியான ஒரு ஃபண்ட்ஸு, அந்த ஃபண்ட்ஸுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ண ப்ராஜெக்ட் அதை கூட எடுக்காத ஒரு அரசாங்கம், மக்களை தவிக்க விட்டுருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இதனால தான் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி இருக்கும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேணும் என்ற முடிவில் இருக்காங்க. இன்னொன்றுங்க, நம்ம டி நகர் பகுதி அந்த மாதிரி பகுதியில் ஒட்டுமொத்தமாக இங்கெல்லாம் வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, டி நகர் பகுதியில் ஒரு தாய்மார் கண்ணீர் மல்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் எப்படியாவது இங்கே போதையெல்லாம் ஜாஸ்தியாக கிடைக்குதுங்க, எங்கள் பசங்கள்லாம் ஸ்பாயில் ஆகிறாங்க, தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்கை நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு மோசமான நிலை எங்கள் பஞ்சாபில் தாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். போதை வஸ்துக்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் தான் பேசி, இங்கே கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் போதை வஸ்துக்கள் எளிதாக, அதுவும் மெத் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. இதனால் ஒட்டுமொத்த தாய்மார்கள் இதனால் வந்து கடுமையாக அவங்க பசங்க வந்து கண் முன்னாடி பார்க்குறாங்க இல்லைங்க, பசங்க இதனால் பாதிக்கப்படுறது கிளீனாக தெரியுது, எளிதாக கிடைக்குது, ஒரு அரசாங்கம் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதனால தான் ஒட்டுமொத்தமாக மகளிரோட எதிர்ப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து சம்பாதித்து வைத்திருக்கிறது. இங்கே பாருங்க, பெருங்குடி நம்முடைய தொகுதியிலே மிகப்பெரிய கிடங்கு, அங்கே தான் போதை வசதி. ஆமாம், டெல்லி என்சிபி வந்து பிடிச்சாங்க டாக்டர். நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து பார்த்தோன்னா பெருங்குடியில் ஒரு மிகப்பெரிய போதை கிடங்கு, இங்கேருந்து தான் ஒட்டுமொத்தமாக சப்ளை ஆகுது. ஸோ ரெண்டு விஷயமா என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா இவங்க, எந்த வித நடவடிக்கையும் அது காரணமாக எடுக்கல. ஸோ இதெல்லாம் மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவிலே வந்து கோபத்தை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதனால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. டாக்டர், நீங்கள் கேம்பெயினில் இருந்தாலும் நியூஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கன்னு பார்க்குறேன். பல்வேறு சர்வேக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஊடகங்களில். அந்த சர்வேக்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால், திமுக கூட்டணி முந்துகிறது. அதாவது எப்படின்னா, அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கிறாங்களோன்ட்டு எனக்கு தோணுது. சில சர்வேக்கள் திமுக கூட்டணி 35-38% என்று போடுகிறார்கள். சில சர்வேக்கள் பாஜகவுக்கு 25% அதிகமாக வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அப்படின்ட்டு போடுகிறாங்க. இந்த ஊடக கவரேஜ், இந்த சர்வேஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, ரொம்ப பயஸ்டுங்க, இதெல்லாம் ஒரு அநியாயத்தின் உச்சக்கட்டம், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து நாடாளுமன்ற, நான் ஒரே ஒரு வேட்பாளர், தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் 2014-2019 என்ன நடவடிக்கை எடுத்தேன், 2019-2024 இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எந்த வித நடவடிக்கையும் இல்லை, இதெல்லாம் மறுபடியும் திருப்பியும் திருப்பியும் தொகுதி சார்ந்து தொகுதி உண்மையான நிலவரங்கள் குறித்து தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். ஆனால் திமுக நாடாளுமன்ற நான் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன், மீடியா நண்பர்கள் அவங்க எல்லாருக்கிட்டும் தொடர்ந்து கோரி வைக்கிறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு கேளுங்க, ஏன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்டு நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது,
அதை வந்து ஏன் வந்து மத்திய அரசாங்கம் மூடுது, அது குறித்து ஏன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த உரிமை குரலுக்காக அவங்க வந்து பேசலை, உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க. பெருந்து பெருந்த அண்ணா அவர்கள் வழியில் வந்திருக்க வந்து ஒட்டுமொத்த இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அந்த உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடோடு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டாங்கன்றது நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டாங்க யாருமே. இது வந்து அவுட்ரைட்டாக மீடியாவை பொறுத்தவரையில் இதெல்லாம் நியாயமான கேள்விகள், தொகுதி சார்ந்த கேள்விகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்கணும். அது வந்து கேட்க தவறக்கூடிய விதத்தில் ஒன்றும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சேர்வை என்ற போர்வையில் ஒட்டுமொத்தமாக மக்களை குழப்புகின்ற வேலையில் டெல்லியிலிருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து இவ்வளோ எடுத்தோம், டிஎம்கே வந்து 40 அள்ளிடும். இதையெல்லாம் மக்கள் பொறுத்தவரையில் எள்ளி நகையாடக்கூடிய விதத்தில் தான் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே கருத்து திணிப்பாக தான் பார்க்கப்பட வேண்டும், வேறு எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து சொல்கிறாங்கன்னா இவங்க தொடர்ந்து சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்க்கணும், கிரவுண்ட் லெவலில் மக்கள் ஆன்டி டிஎம்கே என்ற ஸ்டான்ஸை எடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரும் அளவில் வெற்றி பெறும், நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறும். எக்ஸலன்ட் டாக்டர். டாக்டர், ஒரு பர்சனலாகவும் எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. நான் பள்ளி கல்லூரி பள்ளி இருக்க சமயம் சின்னப்பனாக இருக்கும்போது, யூத்தாக இருக்கும்போது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் ரேரஸ்ட் ட்ரக்ஸ், ஓகேங்களா? இன்னொன்று சொல்ல போனால் இங்கெல்லாம் இருக்கவே இருக்காது, கோவா போன்ற நகரங்களில் இப்போ அங்கே தான் இது இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதிகம் புழங்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸோட குறிப்பாக மெத்து போன்ற ட்ரக்கோட டேஞ்சர்ஸ் என்ன, எந்த மாதிரி ஒரு இளைஞனை பாதிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஒரு பையன் மெத்தை யூஸ் பண்ணுறான், வாட் இல் ஹேப்பன் டு ஹிம்? ஓ, தப்பி தவறி கூட மெத்துன்ற ஒரு போதைப் பொருட்கள்லாம் கையில் ஒருத்தருக்கு கிடச்சி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா வாழ்க்கை அதோடு முடிஞ்சுது. என்ன டாக்டர், நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. அந்த என்டையர் லைஃப் அந்த மெத்தோடு இருக்கக்கூடிய விதத்தில் அது அப்படியே ஒன்றிணைஞ்சு போயிடும், அவங்க வாழ்க்கையை அதுக்கப்புறம் திரும்ப ரிட்ரீவ் பண்ண முடியாது. தே கெட் ஹூக்டு, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து மற்ற ட்ரக்ஸோடு கம்பேர் பண்ண முடியாதுங்க. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது அது மாடல் ஃபார்முலேஷனே வந்து டிஃப்ரெண்ட். அந்த ஃபார்முலேஷன் டிஃப்ரெண்ட் மூலமாக ஒட்டுமொத்தமாக பிரெயினில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படும், அதுலேருந்து விடுபடுவது மிக மிக சிரமம். நீங்கள் வந்து எத்தனையோ பிபிசியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபியா இந்த மாதிரி நகரங்களில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து வியூ எடுத்துகிட்டு போவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி நடக்கும். ஜாம்பிஸ் அங்கே ஜாம்பிஸ் தான் சொல்கிறாங்க, அதை ஜங்கீஸ் ஜங்கீஸ் ஜாம்பிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாம்பிஸ் மாதிரி பார்த்தோன்னா, அதாவது வந்து படத்தில் தான் பார்ப்பீங்க, அப்படியே வந்து கை காலம் அசையாமல் அப்படியே நடந்துட்டு போவாங்க, எழுந்த முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரி வந்து என்டையர் ஸ்ட்ரீட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாநிலத்தை, நம்முடைய தமிழகத்தை மாற்ற வேண்டும் இந்த திமுக அரசு முடிவு செய்திருக்கிறதா? குறைஞ்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டாமா போலீஸ்க்கு? தயவுதட்சணை பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்துக்கு முன் எல்லாரும் சம்மந்தம் தானே, யார் அதில் ஈடுபட்டிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. முனைப்பாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்ல, உண்மையை முதல்ல ஒத்துக்கணும்ல இந்த அரசாங்கம். உண்மையை முதல்ல ஒத்துக்கிட்டாதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆமாம் இதை நம்ம சரி பண்ணுவோம், மக்கள் பார்ட்டிசிபேஷன் வேணும், நாங்கள் ஃப்ரீடம் போலீஸ்க்கு கொடுப்போம், நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், ஃபேராக நாங்கள் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவோம், யார் இருந்தாலும் தண்டிக்கப்படுவோம், இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல, அதை விட்டுவிட்டு தொடர்ந்து மறுக்கின்ற வேலையில் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இதனால் ஸ்பாயில் ஆகும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத ஒரு அரசாங்கம், ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஸ்பாயில் ஆகுது, ஆனால் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. மெத்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 15 இந்த ஆட்சி பொறுத்தவரையில் 2.5-3.5 வருஷம் இருக்குங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் இதோட விளைவுகள் மிக மோசமான அளவிலே இருக்கும். தயவு செஞ்சு திரு முதலமைச்சரை பொறுத்தல இதையெல்லாம் உணர்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ வந்து அரசியலுக்காக பேசலை, மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம பேசணும். இவர் டாக்டர் ஆல்சோ இல்லை, அதனால அதெல்லாம் அவங்க வந்து இது ஒரு சீரியஸ் பிரச்சனையாகவே இல்லாமல் தொடர்ந்து மறுக்கின்ற வேலையில் ஈடுபட்டு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு டே டு டே இஷ்யூ, இதை நம்ம வந்து டேக்கிள் பண்ணுவோம். இந்த விதத்தில் ஒரு ஊரில் திருட்டு நடக்கிறது மாதிரி, திருட்டு எப்போ தானே நடக்கும்ன்ற மாதிரி இந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு அரசாங்கம் செயல்படுங்க. டாக்டர், எனக்கே வந்து நீங்கள் சொன்னீங்க 2 வருஷமாக இங்கே மெத்து கோடவுன் பெருங்குடியில் நடந்துகிட்டு இருக்குது, இது காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, 2 வருஷமாக நடக்குது, டெல்லி என்சிபிலேருந்து வந்து பிடிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்ற இந்த கேள்வி வருது. இந்த மெத்துலாம் எனக்கே உள்ளபடியே நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹூக் ஆகிடுவாங்க, ஃப்யூச்சரே வீணாக போய்டும்னு சொல்கிறீங்க. டாக்டர், நெக்ஸ்ட்டு உங்களோட பிரின்சிபல் ஆப்போனண்ட்டாக உங்கள் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான் இன்றைக்கி பிரதமர் களத்தில் இருக்கிறார்கள். அவர்களோட கேம்பெயின் ஒரு பிரமாதமாக ஒரு நல்லா நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு 100% வெற்றி உறுதி என்று திருமதி தமிழிசை அவர்கள் சொல்கிறார்கள். ஷீஸ் அ சிட்டிங் எம்பி ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்குற வாக்காளர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, கண்ணகி நகருக்கு தேர்தல் பிரச்சாரம் போனாங்க, போலீஸ் படைசூட 30 போலீஸ் அவங்கள சரௌண்ட் பண்ணி அவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. எதுக்காக அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? பொதுமக்கள் கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அஞ்சு நடுங்கி ஒரு படை சொல்ல, நாங்கள் மக்களோட மக்களாக போனேன்,
நடந்து வீதியெல்லாம் நடந்து போய் தேர்தல் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டனர். ஆனால் ஒரு போலீஸ் படை சொல்லி 30 போலீஸ் அவங்கள சரவுண்ட் பண்ணி பொதுமக்கள் உள்ளே வர முடியாத அளவிற்கு அவங்க ஏற்பாடு செய்ய யாராவது கேள்வி கேட்டால் அடிக்கிறதுக்கு. அப்புறம் எதுக்கு போலீஸே, எதுக்கு போய் பிரச்சாரமே பண்றீங்க, எதுக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்பதான் தலை காட்டுறீங்க, எந்த வித நடவடிக்கையும் நீங்க எடுக்கல. அங்க பாருங்க, சமூக நல கூடம் கட்டணும்னு பெரிய பள்ளத்தை நோண்டி வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் எம்பி லாட்ஃபன்ஸ் கண்ணகி நகர்ல ஒரு உதாரணம், எம்பி லாட்ஃபன்ஸ் எம்பி லாட்ஃபன்ஸ்ல சமூக நலன் கூட்டம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி வச்சுட்டு அந்த பெரிய பள்ளம் வந்து க்ளோஸ் செய்யாம, அதாவது அந்த வேலை கட்டுற வேலை ஆரம்பிக்கலாம், ஆனா அதுல தண்ணி தேங்கி இருக்கு, சுகாதார சீர்கேடு, மஸ்கிட்டோ பிரீடிங் இருக்கு, அவ்வளவு பெரிய ஸ்லம் பாப்புலேஷன், அதுல இருந்து மஸ்கிட்டோ பிரீடிங், இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல அந்த பில்டிங் கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுத்து, ஒட்டு மொத்தமாக எதை பத்தியும் கண்டுக்கிறது இல்ல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு நிதியை ஒதுக்கணுமா, நம்ம அது அப்படியே இருக்கட்டும், அந்த விதத்துல தான் அவங்களோட ஃபாலோ பண்றது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல, அக்கறே இல்லை. அவங்க 5 வருஷம் கழிச்சு தான் இப்போ கண்ணகி நகருக்கே வராங்க. எந்த விதத்திலும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதி முழுக்க போகின்ற போது ஸ்லம்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஒரு ஸ்லம்முக்கும் ஒரு குழு இருக்குங்க, அதுக்கு தலைவர் இருப்பாங்க, ஊர் பெரியவங்கள இருப்பாங்க, அவங்க தீர்மானம் போடுறாங்க, ஊருக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் போடுறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த விதத்திலும் ஒரு பயணமே இல்லையே. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அந்த ஸ்லம்மை ரெகுலராக விசிட் பண்ணி அவங்க பிரச்சனை கேட்டால் தான், குடிநீர் பிரச்சனை, நம்ம வந்து கழிவுநீர் பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ண தானே அவங்க உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க தீர்மானம் போடுறாங்க ஸ்லம்மில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம். உடனே சமரசத்துக்கு அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்க டிஎம்கே வராங்க, அவங்ககிட்ட வந்து ஊர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் வந்தீங்கன்னா ஊர்ல மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க அதை சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்குதான் 50 போலீஸ். அது அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லம்ஸை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலே அவங்க வந்து எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்காங்க, வராதிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால அவங்களோட என்டையர் கேம்பெயின் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ட், அங்கங்க போறது கிடையாது, ஒன்லி மெயின் ரோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு கேம்பெயின் பண்ணதா காமிச்சுக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு நூதனமான பிரச்சார முறை நான் கேள்விப்பட்டேன். இதே போல நான் நடந்ததை சொல்றேன். நான் நேற்று வேலூர் சென்று விட்டு வந்தேன். வேலூரில் அந்த 1000 ரூபாய்க்கு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறேன்னு சொன்ன வேட்பாளருக்கு கடும் எதிர்ப்பு உள்ளூரில் கிடந்தது. வேலூரில் இருக்க திமுக வேட்பாளர் திரு துரைமுக கதிரானந்த் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 டீமு போய் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அந்த 1st டீமு 50 பேர் அங்கே இருப்பாங்க, மீடியாவில் பார்க்கும்போது அந்த க்ரௌட் எல்லாம் எடுத்துருவாங்க. இவர் அடுத்து போகும்போது 2வது டீம் அங்கே ரெடியாக இருக்கும், அது ஒரு க்ரௌடு 50 பேர். 3வது பாயிண்ட்டுக்கு இவர் போகும்போது 1st பாயிண்ட்ல இருந்த க்ரௌடு 3வது பாயிண்ட்ல போய் நிற்கும். என்னன்னு நான் கேட்கும்போது, திமுக வாக்காளர்களே, பெண்களே, இஸ்லாமிய வாக்காளர்களே, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி சொன்னதுலேருந்து கடும் கோபத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, நீங்கள் இதை சொல்கிறதுலாம் உதவி செய்யலைனாலும் ஜனங்களுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது இல்லைங்களா, நீ சமுதாயனால கூட கட்டலைனாலும் பரவாயில்ல, பழத்து நோண்டி வச்சு கொசு உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி போனீங்கன்னா, பட் ஆர் ஷோர் தட் 5 வருஷத்தில் கண்ணகி நகருக்கு அவர் ஒரு முறை கூட சென்றதில்லை என்பதில் நீங்கள் பாருங்கள். அவங்க எந்த விதத்திலும் எந்த ஸ்லம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க அக்கறையே காட்டினதில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாடாளுமன்றத்துக்கு போனோம், நம்ம திருப்பியும் வந்தோம், உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டா கூட நம்மளுக்கு கண்டுக்கல, மத்திய அரசாங்கம் நம்ம வஞ்சித்தாலும் கண்டுக்கிறது இல்லை, மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கல அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, லைனை ஷார்ட் பண்ணிட்டாங்க கண்டுக்கிறது இல்லை. கொஞ்சம் சொல்லுங்களேன், லைனை ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்க, மெட்ரோ ரயில் இருக்குல்லங்க, சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடு, அந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடு நான் இருக்கும்போது சிஎம்ஆர்எல் ஃபேஸ்ட்டு அடிகள் நாட்டின பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்சிருக்கோம், சிஎம்ஆர்எல் ஃபேஸ்ட்டுக்கு நிதியை நான் பெற்றேன், நான் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இப்போ ஆக்சுவலி என்னன்னா, கிட்டத்தட்ட 80% பணி வந்து சிஎம்ஆர்எல் ஃபேஸ் 2 ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இவங்க எடுக்காத நடவடிக்கையின் காரணமாக வெறும் 35% பணி மட்டுமே முடிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நகர்ப்புறத்துறை அமைச்சரை ஒரு தடவை கூட அவங்க சந்திக்கலை, 5 வருஷமாக ஒரு தடவை கூட நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திக்காதவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அதனால தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ரூபாய் 0, நம்மளுக்கு 1 ரூபா கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சார்ந்து நமக்கு கிடைக்கல. நம்ம இருக்கிறது நகர்ப்புறங்க, சவுச்சின்னு நகர்ப்புறம் 7 ஊராட்சி மட்டும்தான் இருக்குங்க. ஒரு நகர்ப்புறத்துறை அமைச்சர் மத்திய அமைச்சரே சந்திக்கலன்னா எப்படிங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருந்தா இந்த நிதியை வாங்கி இந்த கண்டிப்பாக 80%? அது ஒண்ணுங்க. இன்னொன்று என்னன்னா, மத்திய அரசாங்கம் முடிவு செய்துங்க, அவங்க இருக்க காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அவங்களோட பங்காக இருக்கக்கூடிய 4500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கல. அப்படி இருக்கக்கூடிய சொல்லு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசி, இதுதான் உங்க வேலை, இதுதான் உங்க வேலை. அவங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதை பேசலை, மத்திய நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திக்கலை, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அதனுடைய பங்கு ஒதுக்கலை. என்ன பண்ணிடுச்சு அதுக்கு பதிலனா, நாங்கள் வந்து ஃபண்ட் ஷார்ட்டேஜ்ன்றனால நாங்கள் என்டையர் லென்த்தை நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணுறாங்க. இன்னொன்று, நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க 5 ஸ்டேஷன்ஸும் மூடிட்டாங்க. ஒரு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டங்க, இட்ஸ் நாட் அ ஜோக். இந்த 5 ஸ்டேஷனை வந்து நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க 5 ஸ்டேஷன் டிபிஆர்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ கூட
திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குறித்து பேசல, நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திக்கல. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய தொகுதியில் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டோம், அதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கரா, அதெல்லாம் முடக்குகின்ற வேலையா, அந்த திட்டத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கின்ற வேலையை தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வந்து அவங்க வந்து இருந்த காலகட்டத்தில் செயல்பட்டாங்க. இதெல்லாம் தொகுதிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகங்களை. எனக்கு இந்த லெங்க்த்து மெட்ரோ லெங்க்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது ஒன்று சின்ன ஒரு கடையில் பொருள் வாங்குற விஷயமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறது, இது எவ்வளோ ஒர்க்கு. இன்னொன்று இந்த பணிகள் தாமதத்தினால எவ்வளோ போக்குவரத்து இந்த பக்கம் ஆகுது. அதுதான் நீங்கள் ஓஎம்எஸ் ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போக்குவரத்து நெசல், அந்த போக்குவரத்து நெசல் குறைக்கிறதுக்கு தான் மெட்ரோ சிஎம்ஆர்எல் இது கூடுதல் உபத்திரவத்தை ஏற்படுத்தி. சிஎம்ஆர்எல் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக பொறுத்தவரையில் போக்குவரத்து நெசல். ஆனால் சிஎம்ஆர்எல் லேட்டாக போச்சுன்னா என்னாகும், போக்குவரத்து நெசல் இன்னும் அதிகமாகும். அந்த ஸ்டேஷன்லாம் நான் சொல்கிறேங்க, இந்த நம்ம சத்யபாமா இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி அது அது பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனை எடுத்துட்டாங்க. இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போயிடணும், கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய பல்கலைக்கழகம் இல்லையா, அது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து அவங்க ஏறணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரயில் ஆகும்போது யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடுவாங்க, மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க, இது அதோட வயபிலிட்டியும் அடிவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி நினச்சிருந்தா அங்கே எனக்கு ஸ்டேஷன் வேணும்னு பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏன் நிதியை ஒதுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட உட்காந்து இல்லைங்க நீங்கள் ஒதுக்காகணும்னு சொல்லிட்டு பேசுனா இது நடக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நிதி ஒதுக்குனா நீங்கள் ஏங்க லென்த்தை ஷார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் என் ஸ்டேஷனை தூக்க போகிறாங்க. இது எல்லாமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு படி கூட எடுத்து வைக்காத காரணத்தினால இவ்வளோ பெரிய இடி நம்ம தொகுதிக்கு இருந்து விழுந்ததுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்காதனால தான் இத்தனை பிரச்சனை நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. டாக்டர், நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன், இது திமுகவோட ட்ரெய்டோன்னு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவங்க போய் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழை வளர்க்குறதுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தேன்னு சொன்னாங்க. நீங்கள் இல்லைனாலும் தமிழ் வளர்ந்துருக்கோம், 3000 வருஷமாக வளர்ந்துகிட்டு தான் இருக்குது, ஆனால் இதை நீங்கள் தான் செய்யணும். இந்த மெட்ரோ தரமணி நம்ம நாடாளுமன்ற தொகுதியிலங்க தரமணியில் இருக்குது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1 ரூபா கூட இவங்க மேம்பாட்டு நிதியிலேருந்து அதுக்கு ஒதுக்கலை. நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டாக்டர், ப்ளீஸ் எலாபரேட். நம்ம தமிழ் வளர்க்க வேண்டும், அதுவும் நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம புரட்சி தலைவர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அங்கே. அதில் வந்து மாணவர்கள் விடுதி இல்லை, அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இல்லை, ஸோ அரங்கம்லாம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம யூனிவர்சிட்டி அவங்ககிட்ட பேசிட்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டு நான் கிட்டத்தட்ட 1.8 கோடி ரூபா நிதியை ஒதுக்கி, அதை தவிர நவநீத கிருஷ்ணன் அண்ணா அப்போ இருந்தார் எங்களோட, அவர்கிட்டருந்து நான் பேசி நிதியை வாங்கினேன். ஸோ இப்படி தான் ஒரு முனைப்பாக செயல்படணும். ஒரு திட்டம் வளர்ச்சி திட்டம், அவர் ஆட்சி அவர் எங்கே வேணால் ஒதுக்கலாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட பேசி அவர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கிட்ட ஃபண்டை இதுக்கு கொடுங்க வாங்கினீங்க, இது அவர்கிட்ட அதுதாங்க ப்ரொஆக்டிவ்னஸ். அதில் தான் உங்களோட புத்திசாலித்தனம் இருக்குது. நீங்கள் அதில் அவரோட ஃபண்டு நீங்கள் எங்கேயோ கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா நீங்கள் இங்கே கொடுங்க, தமிழை வளர்த்தெடுப்பீங்க. அது உங்கள் காலங்காலமாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கே பயன் வரும், உங்கள் சந்ததியினருக்கு பயன்பெறும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை தமிழுக்கு செய்கிற துண்டு. நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் புத்தனை அடுத்து வர ஜென்ரேஷன் பொறுத்தவரை நல்லா இருப்பாங்க. நீங்கள் செய்யுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட நிதி வாங்கி அதன் வாயிலாக பார்த்தோன்னா எல்லாத்தையும் உருவாக்கினேன். இவங்க 5 வருஷத்தில் 1 ரூபா கூட நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் வளர்ச்சிக்காக ஈடுபடுகின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு 1 ரூபா கூட அவங்க ஃபண்டு வந்து எம்பி லேட்லேருந்து ஒதுக்கலை. இவங்க என்ன தமிழை வளர்க்க போகிறாங்க? ஃபேபுலஸ் டாக்டர், யூ மஸ்ட் பி பிஸி வித் தி கேம்பெயின். என்ன செய்ய போகிறீங்க தென் சென்னை தொகுதிக்கு சொல்லுங்க. என்னுடைய தேர்தல் வாக்குறுதி, நான் வந்து 2014-2019 இருக்கும்போது ஒரு இளம் வயதில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க, என்ன வயசு உங்களுக்கு? அப்போ 25 வயசு எனக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பல பிரச்சனைகள் முன்னாடி இருந்தது, பல பிரச்சனைகள் வந்து பிற்காலத்தில் வரும், ஒரு 10-15 வருஷம் கழித்து வரும், அதுக்கு எல்லாமே தீர்வு காண வேண்டும். பல பிரச்சனைகள் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து நான் கொண்டு வந்தேன். உதாரணம் சொல்லணும்னா, நெம்மேலியில் கடல் நீர் குடிநீராக திட்டம், 180 MLD டீசாலினேஷன் பிளான்ட், அடிக்கல் நாட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னா நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசாங்கத்தை நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்தித்து எடுத்துக்கூடிய நடவடிக்கை, அதன் காரணமாக நிதியை பெற்று அதெல்லாம் அமைச்சு, ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து மழை பெய்யவில்லை என்று, இப்போயே வந்து பார்த்தோன்னா மழை பெய்யலைன்னா நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, ஆனால் மழை பெய்கிறதோ பெய்யவில்லையோ அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து தங்கு தடையின்றி நமக்கு குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் வந்து நமக்கு ஒரு வரப்பிரிப்பேடாக இருக்கணும். ஆமாம். ஸோ 400 MLD டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கும் பேரூர் அமைப்பதற்கு நான் நடவடிக்கை வந்து ஃபஸ்ட் ஆன்ச்சு 1800 கோடி வந்து நான் நிதியை பெற்றேன் நான். ஸோ அந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி எம்ஆர்டிஎஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, எம்ஆர்டிஎஸ் வேலைச்சேரி சென்ட் தாமஸ் ஒன் பறக்கின்ற ரயில் திட்டம் 18 மாதங்களுக்குள்ளே முடிச்சுவேன். நான் தான் நில நிர்வாக ஆணையரை சந்தித்து நிலம் கையகப்படுத்தின பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வச்சேன்.
நானே இந்த திட்டத்தை 18 மாசம் கூட மக்கள் பயன்பாட்டுக்கு நான் திறந்து வைப்பேன். சிஎம்ஆர்எல் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அது எந்த காலகட்டத்தில் முடிக்க வேண்டும், அந்த காலகட்டத்துக்குள் முடிப்பதுக்குண்டான நடவடிக்கை, ஸ்டேஷன் மூடப்பட்ட ஸ்டேஷனை மீட்டெடுப்பதுக்குண்டான நடவடிக்கை முடியும், இப்பவும் சாத்தியம் தான். அது வந்து கடுமையான முயற்சி எடுக்கணும். அது வந்து அவரோட ஆஃபீஸ் நான் வந்து ஒரு 40 தடவை 50 தடவை போனாலும் தொடர்ந்து நான் அந்த முயற்சி எடுப்பேன். ஏன்னா இதை நான் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அதோட நிதியை ஒதுக்கணும், அந்த மூடப்பட்ட ஸ்டேஷன்ஸு லென்த்து ஷார்ட் பண்ணது இது எல்லாமே அட்ரஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் நடவடிக்கை நம்ம எடுக்கணும். பள்ளிக்கரணை சதுப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1000 பேசுகிறோம். அது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உண்மையிலே வாழ்த்துறேன் டாக்டர். நான் உங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக சார், எல்லாருடைய முயற்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு அது வந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது தான். 1.5 வருடத்துக்குள்ளாகவே அங்கே இருக்கக்கூடிய குப்பை 100%க்கு 100% அகற்றிடுவேன். அது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. அதே மாதிரி நம்முடைய ஃப்ளட்டு சம்மந்தப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் நம்முடைய எதிரும் புரட்சி தலைவராக நான் எடுத்துக்கூடிய முயற்சி, ராஜ்நாத் சிங் சார் எல்லாரையும் சந்தித்து, சத்யகோபால் ஐஏஎஸ் இவங்களெல்லாம் சந்தித்து நிதியை வந்து நம்ம பெற்றோம். ஸோ அந்த ஒட்டுமொத்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையில் நான் வந்து வெகு விரைவாக அந்த சயின்டிஃபிக் மெத்தடில் ரெயின் வாட்டர் ஸ்டாம் டேஸ் அமைச்சு நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி ஃப்ளட் இல்லாமல் ஒரு நிலைமை நான் ஏற்படுத்தும். அது என்னுடைய தேர்தல் வாக்குறுதிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதோடு சேர்த்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் யுவர் கீன்னு ரெஸ்டோர் பண்ணுறதுல யுவர் கீன்னு தெரியும். அது நல்லா இருக்கணும்னா பரந்தூர்லேயும் ஏரி மேலே ரன்வே கட்டக்கூடாது, இயற்கை அதையும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். இல்லை இயற்கைக்கு எதிராக எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அப்ராப்ரியேட் ஃபோரம்ஸில் கண்டிப்பாக அது குறித்து பேசி நடவடிக்கை எடுக்கணும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம் என்று தான் இயற்கையோட ஒட்டுமொத்த கோபத்தையும் நான் வாங்கி அள்ளி அதனால் நம்ம பாதிக்கப்படும். பார்த்தோம் டிசம்பர், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை டிசம்பரில் பார்த்தோம் அந்த கோபத்தை. அதான் அதனால் கண்டிப்பாக நான் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுப்பேங்க. டாக்டர், இப்போது நீங்கள் தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கீங்க, மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 35 இடங்களுக்கும் அதிகமாக வெற்றி பெறப்போகிறது, இன்னும் அதுதான் நிலைமை, வலுவான கூட்டணியின் காரணமாக திமுக கூட்டணிக்கு போட்டியே இல்லை என்ற சூழலை உருவாக்குகிறார்கள், நான் சொல்கிறதுல தென் சென்னையும் அடக்கம், நீங்கள் இது பற்றி நீங்கள் களத்துக்கு போயிட்டு நான் வெற்றி பெறுவேன் மக்கள் எழுச்சியோடு இருக்காங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இதை பற்றி இந்த சர்வேஸ் இந்த மீடியா கவரேஜ் பர்டிகுலர்லி டென்ஷனில் டிஎம்கே இஸ் வின்னிங்ட்டு தான் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வந்துருங்க டாக்டர்? இப்போ ஒட்டுமொத்த பயஸ்டோட எந்த அடிப்படையில் ஊடகங்கள் பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு சர்வை வெளியிடுதுங்க? எதனுடைய ப்ரெஷரின் காரணமாக இப்படி வருது? உண்மை நிலவரம் கள நிலவரம் வேறு இருக்குது. மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், கண்ணகி நகரில் இப்போ ஒரு பள்ளம் நோண்டப்பட்டிருக்குது, எம்பியில் அட்ஃபன்ஸ்லேருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அது ஒதுக்கியிருக்காங்க, வேலை 1.5 வருஷம் ஆச்சு ஆரம்பிக்கல, அங்கே வந்து சுகாதார சீர்கேடாக அங்கே தண்ணி தேங்கியிருக்கு, கொசு உற்பத்தி ஆகுது, இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டியது தான் ஊடகத்துறை சார்ந்திருக்கூடிய கோஷ்டர்களுடைய ஒட்டுமொத்த வேலை. அதே மாதிரி தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள், ஏன்னா நான் தான் ஒரே வேட்பாளர், தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் என்ன நடவடிக்கை எடுக்கணும், திமுக என்ன நடவடிக்கை எடுக்கலை, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன நடவடிக்கை எடுக்கலை, மக்கள் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து இதனால் முடங்கியிருக்குது, இது எல்லாமே தொடர்ந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். நம்ம ஊடகத்துறை சார்ந்திருக்கிறவர்கள் நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன், நான் இந்த கேள்வியை போய் நீங்கள் கேளுங்க, ஏன் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தாங்க, ஏன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்லெட் போர்டு வந்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்து ஏன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேசலை, நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, பெருந்து பெருந்தைய அண்ணா உறுப்பினராக இருந்தார் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில், அவர் உரிமைக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய உரிமையை பறிக்கப்பட்டிருக்குது, இது குறித்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க வந்து உங்களை அஞ்சு கண்டு ஓடுறாங்க, ஆனால் அவங்க பிடிச்சி நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஜனநாயக கடமையை நம்ம ஆற்ற வேண்டும். 3rd நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தூண், ஒரு 4th தூண் நீங்கள், இந்த வகையில் உங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கை இருக்கணும். ஸோ அது இல்லாமல் தொடர்ந்து கருத்து திணிப்பு என்கின்ற விதத்தில் இந்த உண்மை விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டுட்டு, யாருடைய அழுத்தத்தின் பேரில், யாருடைய அழுத்தம், டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய அழுத்தமா, தமிழக அரசாங்கம் இருக்கக்கூடிய அழுத்தமா, அதன் அடிப்படையில் நீங்கள் சர்வே மட்டுமே கான்சென்ட் பண்ணி அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவப்பெயர் ஏற்படுத்தணும், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் மாற்றணுன்றதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்தவரையில் இத்தனை சீட்ஸில் வந்து தூத்துருவாங்க, 40 வாஷ் அவுட் ஆகிடும், இப்படியே தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு கொடுத்தா எப்படி மக்கள் உங்களெல்லாம் பார்ப்பாங்க? நீங்கள் வந்து பயஸ்டாகவே செயல்படுறது எக்காரணத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த ஒட்டுமொத்த நம்முடைய டென்ஷனை மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் டிஎம்கேக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அந்த நிதர்சனமான மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், மக்களிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லுங்கள், வேறு எதுவுமே எடுத்து சொல்ல தேவையில்லை. அதனால் ஊடகங்கள் அவங்கள வந்து எந்த அழுத்தத்துக்கும் அடிப்படையாமல் அவங்களோட கடமையை வந்து செய்யணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனேன்னா, எதிர்கட்சிகளை விட கூடுதல் பொறுப்பு
ஊடகங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களை அக்கௌண்டபிலிட்டி வைக்க முடியும். இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்களை நேர்காணல் எடுக்கிறேன், நீங்கள் எம்பி ஆன பிறகு வேலை செய்யலைன்னா ஜெயவர்த்தன் வேலை செய்யலைன்றதையும் சவுக்கு மீடியா கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன், நிச்சயமாக செய்வேன் நான். இந்த மாதிரி எங்ககிட்ட நம்ம நேர்காணலில் இதை ரெண்டும் எடுத்து போடுவேன். நான் உங்ககிட்ட வாக்குறுதி ஒன்று கொடுக்குறேன் ப்ளீஸ். எல்லாம் அது உங்களோட கண் மூலமாக தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய நான் வாக்குறுதி நிறைவேற்றலாம், என்னை துரத்திட்டு வந்து நீங்கள் தான் கேள்வி. நான் கண்டிப்பாக கேட்பேங்க, நான் விடமாட்டேன். இப்போ நான் உங்களை வந்து எடுத்து போடுறேன், நீங்கள் எங்கள் சேனலில் சொன்னீங்கல்ல சார் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல சார், எங்கே சார் ஆச்சு? ஒன்று கூட செய்யலை, ஒரு வருஷம் ஆகுது, நீங்கள் ஒரு வேலையும் செய்யலை. இந்த மாதிரி திரு ஜெயவர்த்தன் அவர்கள் வேலை செய்யலை, அடுத்த வாட்டி ஓட்டு கேட்டு வந்தாலும் ஜெயவர்த்தனுக்கு ஓட்டு போடாதீங்க நம்ம மீடியாவில் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக இதுதான் மீடியாவோட வேலைன்ட்டு நான் பார்க்குறேன் சரிங்களா. ஆனால் நீங்கள் இதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக 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 ரொம்ப சந்தோஷம் டாக்டர், உங்களோட பிஸியான நேரத்தில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி செஞ்சுருக்கீங்க. எனக்கு உள்ளபடியே இந்த பள்ளிக்கரணை சது பண்ணிடலாம், பரந்தூர் இது ரெண்டும் எனக்கு பர்சனலாக ரொம்ப மனசுக்கு பிடித்தமான கோரிக்கைகள். அண்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறதுலாம் இந்த இப்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் உள்ளபடியே இந்த பகுதி தொகுதி முழுக்க பயன்படக்கூடிய விஷயம். இன்னும் தொகுதின்னு கூட சொல்ல முடியாது, தொகுதி தாண்டி மெட்ரோ எல்லாருக்கும் தானே பயன்படுது. அதனால் நல்ல விஷயம், நீங்கள் இதை உறுதியாக செய்ய வேண்டும். நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சவுக்கு மீடியா சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி. நன்றிங்க சார்.